ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எனக்கு மீஷோலேருந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் வந்துருந்துச்சின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த தான் 14,75,000 ரூபா வின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஸ்பீட் போஸ்ட் வந்து இதுலேருந்து தான். இதுதான் அந்த அட்ரஸ், கொல்கத்தாலேருந்து வந்திருக்கு அப்படின்னு இருந்தது. சரி, நான் இதில் இருக்க நம்பர் கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஆதார் கார்டு இதான் அந்த நம்பர். ஆதார் கார்டும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டவுட்டாக இருந்தது. நான் மீஷோ வெப்சைட்டில் போய் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த மாதிரி எந்த ஆஃபருமே கொடுக்கல அப்படின்ட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. நான் திரும்ப அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இப்போ நாங்கள் மீஷோவில் ஃபோன் பண்ணி கேட்டோம், அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டோம். நான் ஒரு மண்டு ஃபோன் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் அவங்க பேசினதை. டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, நீங்கள் எதுக்கு அதுக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, உங்களுக்கு இது இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்னாங்க. நீங்கள் ஏங்க நான் இப்படிலாம் ஏமாத்துறீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோன் வைடின்ட்டு டேஷ் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கவங்களே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நம்மளை ஏதாவது பேசினா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? எனக்கு அப்படியே மனசே கொதிச்சிருச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேட் வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட்ட சொன்னேன், சொல்லிவிட்டு அந்த நம்பரையும் கொடுத்து அவர் பேசுனதுக்கு என்ன சொன்னாங்க, இல்லை அவங்க வாடா போடான்னு மெசேஜ் பண்ணாங்க, எங்களை ஏதாவது பேசுனா தான் நாங்கள் வந்து தேவையெல்லாம் பேசுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவர் சொன்னார், நான் ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காதிங்க, அவன் மெசேஜ் பண்ணியிருந்தா அவள் ஃபோனில் இருக்காதா, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவரும் நல்லா பேசி கத்தி விட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். அப்படியே எங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை. நாங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த நம்பரை கொடுத்து பேச சொல்லியிருக்கோம். அப்போ நம் யாருனே தெரியாத ஒருத்தவங்களும் எப்படி அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? என்னை பார்த்தாங்களா அவங்க, நான் யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறதுனே தெரியல. நேற்றுலேருந்து எனக்கு அந்த வேர்டு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஏதாவதுனா இது இந்த மாதிரி வந்தாவே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கூட நம்மளே சங்கடப்படுத்திக்குவானே. இந்த மாதிரி எது வந்தாலும் இன்னும் நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு வந்திருக்குன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபோன் வர்ற லெட்ரு வரலையா, ஃபோனில் கேட்டாங்களாம், கார் வின் பண்ணியிருக்கீங்க, 12,500 ரூபா போட்டு விடுங்க அப்படின்ட்டு. எப்படிலாம் இந்த உலகம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறையா பேருக்கு இந்த மாதிரி வந்திருக்கிறதா, யூடியூப்லேயே இருந்துச்சு. கொஞ்சம் இதாக இருந்துக்கங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.